அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்கள் ஆஹா குடும்பம் சேனலில் ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி, திருச்சி, மதுரை இந்த வழியாக போகிறவங்களுக்கு ஒரு தரமான ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோடய ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, ஐயர் ஸ்ரீ கணபதி விலாஸ் ஹோட்டல். கிட்டத்தட்ட 60 வருஷமாக அச்சரப்பாக்கத்தில் இதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பியூர் வெஜ் ஹோட்டல், ஒரு ஐயர் ஹோட்டல். தரமான ஒரு ஃபுட்டான தான் இங்கே இருக்கும். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்தே உங்களுக்கு டிஃபன்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ரிவ்யூ பண்ணது வந்து வெறும் டிஃபன் மட்டும் தான் ரிவ்யூ பண்ணோம், மற்ற எதுவும் எங்களால் ரிவ்யூ பண்ண முடியல. இந்த ஹோட்டலோட இன்னொரு பெஸ்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டை தாண்டி ஹோட்டலை க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஈவன் ரெஸ்ட் ரூம் வரைக்குமே ஒரு ஹைவே ஹோட்டல் மாதிரியே இல்லை, ரொம்ப க்ளீனாக டீசெண்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவான ஒரு சவுத் இந்தியன் டிஷ்ஷு தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வாழையில தான் எல்லாமே ஃபுட்ஸையும் அவங்க சர்வ் பண்ணுறாங்க, சுட. ஸோ உள்ளே வந்தோடனே ஆம்பியன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணோம். ஃபுட் ஆர்டர் பண்ணது வந்து ரெகுலராக ஆர்டர் பண்ணுற மாதிரி பூரி பொங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் ஆர்டர் பண்ணது வந்து கொஞ்சம் டிலேவாக தான் எங்களுக்கு வந்தது, ரொம்ப லேட்டாகி தான் கொடுத்தாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடிக்கு ஃபுட்டு எல்லாமே சுட சுட நல்லா சூப்பராக தான் சர்வ் பண்ணாங்க. பொங்கல் வந்து எங்களால் கையில் ஹேண்டிலே பண்ண முடியல, அந்தளவுக்கு கொதிக்க கொதிக்க இருந்தது. பூரி டேஸ்ட்டும் சரி பொங்கல் டேஸ்ட்டும் சரி வீட்டில் செய்கிற மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஒரு அத்தன்டிக்கான ஒரு சவுத் இண்டியன் டிஃபன் சாப்பிட்னா இதுதான் பெஸ்ட்டான ஹோட்டல் ஹைவேல இருக்கிறது. ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு கார சட்னி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது அல்ட்டியாக சூப்பராக இருந்துச்சு. அந்த கார சட்னி வேறு லெவல் காரமாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரும் கொடுத்தது. ஸோ டேஸ்ட் வைஸ் எல்லாமே நாக் அவுட் பண்ண மாதிரி சூப்பராக தரமாக இருந்தது. வேறு லெவல் டேஸ்ட்டு தான், வீட்டில் செய்கிற மாதிரி அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஆனால் ஒரே ஒரு டிசப்பாயிண்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸு ஜிஎஸ்டி இல்லாமலேயே கிட்டத்தட்ட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஒரு கப்பு பூரியே கிட்டத்தட்ட 60 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அண்டு ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது, ஜிஎஸ்டி இல்லாமலே இந்த காஸ்ட்லியாக இருந்தது தான் எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கப்பு பொங்கலே கிட்டத்தட்ட அவங்க வந்து 60 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு டிசப்பாயிண்ட் கிடைச்சா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஒருவேளை நாங்கள் போன டைம் பிஸியாக இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. மற்றபடிக்கு மற்ற விஷயம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொஞ்சம் அவங்க பார்த்துக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் வந்து செம்ம சூப்பராக நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன, வெயிட்டிங் பீரியட் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. பட் இந்த காசுக்கு இது ஒர்த்தான ஃபுட்டு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோங்க நான் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆஹா குடும்பம் சேனலுக்கு. நன்றி, வணக்கம்.